ஹலோ வணக்கம், நான் உங்க குமரால் பேசுறேன். இது பெருதினம் பிரதிகள். நாம இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழகத்துல காக்காங்க பறக்காத மலை கிராமங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இது பெருதினம் பிரதிகள் தான் உங்களுக்கு போறவே. தமிழகத்துல காக்காங்க கூட பறக்காத மலை கிராமங்கள் இன்னமும் இருக்குது. மரங்க உள்ள இடங்கள் எல்லாம் காக்கா குருவி சிட்டுக்குருவின்னு பல வகையான பறவை இனங்கள் இருக்கு. இந்த பறவை இனங்கள் மூலமா நாட்டுக்கும் மனுஷனுக்கும் பல எண்ணற்ற பயன்களை கிடைக்குது. தமிழகத்துல பெரிய பெரிய நகரங்கள்ல மற்றும் பெரும்பாலான கிராமங்கள்ல காக்காவை பார்க்க முடியும். ஆனா தேனி மாவட்டத்துல ஒரு சில கிராமங்கள்ல இன்னைக்கும் காக்காவை பார்க்க முடியாது. இது குறித்து பறவை ஆர்வலர் கண்ணன் கூறுகையில், தேனி மாவட்டம் தேவனாம்பட்டி பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் காக்கைகளை காண முடியாது. பண்ணைக்காடு, சின்னூர், பெரியூர், ராசிமலை, கூலத்தூர் ஆகிய மலை கிராமங்களில் காகங்கள் பறப்பதில்லை. காரணம், இப்பகுதியில் குளிர் அதிகமாக உள்ளதால் காகங்கள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. இதனால் இப்பகுதியில் காகங்களை காண முடியாது. இது போன்ற காகங்கள் பறக்காத பகுதிகளுக்கு கருங்குறிச்சி நாடு என்று அடையாளம் வைத்து அழைக்கப்படும் வழக்கம் இந்த பகுதியில் உள்ளது என்றார். இது மாதிரி வேறு செய்தியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்தி மறந்துடாதீங்க. இது பெருதினம் பிரதிகள். நன்றி.